हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं देनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव्की जय शिलप्रभुपादकी जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो मोण्ड्र அத்தியாயம் இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று அர்த்த ஆசிரயத்வம் சப்தஷ்ய திரஷ்டூர்லிங்கத்வம் ஏவச்ச தன்மாத்திரத்வம் ச நபசோ லக்ஷணம் கவையோ விதுக அர்த்த ஆசிரத்வம் ஒரு பொருளின் அர்த்தத்தை தருவது சப்தஷ்ய ஒளியின் திரஷ்டு பேசுபவரின் லிங்கத்துவம் இருதலை பற்றிய நியதி ஏவ கூட ச மற்றும் தன்மாத்திரத்துவம் நுட்பமான மூலப்பொருட்கள் ச மற்றும் நபசவானின் லக்ஷணம் விளக்கம் கவைய படித்தவர்கள் விது அறிவார்கள் டிரான்ஸ்லேஷன் படித்தவர்கள் உண்மையான அறிவு உடையவர்கள் ஒளியானது ஒரு பொருள் பற்றிய எண்ணத்தை தருவதாக விளக்குவார்கள் பேச்சாளர்கள் இருப்பதை நமது பார்வையிலிருந்து மறைந்தாலும் வானின் நுட்பமான வடிவத்தை ஒளி உருவாக்கும் என்று சுட்டி காட்டுகின்றனர் பர்போட்பை பிரபா ஜெயசில பிரபாத் நாம் கேட்பதை பற்றி பேசும்போது எப்படியோ பேச்சாளர் ஒருவர் இருக்க வேண்டும் என்பது இங்கு மிகத் தெளிவாகிறது பேச்சாளர் இல்லாமல் கேட்பதை பற்றிய வினா எழாது அதனால் ஸ்ருதி என்று அறியப்படும் அல்லது கேட்பதால் பெறப்படும் வேத அறிவும் அபௌருக்ஷ அபௌருஷ என்று அழைக்க அழைக்கப்படுகிறது அபௌருஷ என்றால் அடிப்படையில் படைக்கப்பட்ட எந்த மனிதராலும் பேசப்படவில்லை என்று பொருள் தேனே பிரம்ம ஹிருதா என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்தில் குறிக்கப்பட்டுள்ளது பிரம்மனாகிய ஒளி அல்லது வேதமாகிய ஒளி முதலில் தனி முதலான படித்த மனிதராகிய பிரம்மனின் இதயத்தில் கரு அவர் எவ்வாறு படித்தவரானார் கற்றல் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு ஒரு பேச்சாளர் இருப்பார் கேட்கும் முறையும் இருக்கும் ஆனால் பிரம்மன் முதலில் படைக்கப்பட்டவர் எனும்போது அவரிடம் யார் பேசினார்கள் யாருமில்லாததால் அறிவைத் தர இருந்த ஆன்மீக ஆசிரியர் யார் அவர் மட்டுமே வாழும் உயிர் எல்லா இதயத் அவர் மட்டுமே எல்லா வாழும் உயிர்களிலும் இதயத்திலும் ப பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் பகவான் கிருஷ்ணர் வேத நூல் அறிவினை பிரம்மாவுடைய மனதிலும் தெரிவித்தார் வேத அறிவு பகவானால் பேசப்பட்டதாக புரிந்து அதனால் அது மண்ணுலக தொடர்பின் குற்றங்களிலிருந்து விடுபட்டது மண்ணுலக அறிவு ஆன்மீக ரீதியில் குற்றமுடையது அதுவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவிலிருந்து கேட்டால் அது முழுவதும் குற்றமுடையது இம்மைக்குரிய செய்தி மாயை குற்றம் ஏமாற்றுதல் ஆகிய மண்ணுலக செய்திகள் புலன்களின் முழுமையில்லா தன்மைகளால் கரைப்பட்டுள்ளன எனவே மண்ணுலக படைப்பை கடந்த தத்துவமாகிய பகவானால் வேத அறிவு தெரிவிக்கப்பட்டதால் அது முழுமையானதாகும் நாம் அந்த அறிவை சீட மரபில் பிரம்மாவிடமிருந்து பெற்றால் நாம் அந்த முழுமையான அறிவை பெறுகிறோம் என்று பொருள் நாம் கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் அதன் பின்னணியில் ஒரு பொருளை கொண்டது தண்ணீர் என்னும் சொல்லை நாம் கேட்டவுடன் அங்கு ஒரு பொருள் தண்ணீரு தண்ணீர் சொல்லுக்கு பின்னால் உள்ளது அதுபோல நாம் கடவுள் என்னும் சொல்லை கேட்டதும் அதற்கு ஒரு பொருள் உள்ளது நாம் கடவுளிடமிருந்தே கடவுள் எனும் சொல்லுக்கு பொருளும் விளக்கமும் பெற்றால் பின்னர் அது முழுமையானது ஆகும் ஆனால் கடவுளின் பொருளைப் பற்றி நாம் கற்பனை செய்தால் கடவுளைப் பற்றி கற்பனை செய்தால் அது முழுமையற்றது ஆகும் பகவானை பற்றிய நூலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதை பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணராலேயே உரைக்கப்பட்டது இதுவே முழுமையான அறிவாகும் மனநிலை கற்பனையாளர்கள் அல்லது உண்மையில் கடவுள் என்றால் என்ன என்று ஆராயும் தத்துவவாதிகள் எனப்படுபவர்கள் பகவானின் இயல்பினை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் பகவானை பற்றிய உண்மையை பகவானாலேயே முதலில் அறிவுறுத்தப்படு அறிவுறுத்தப்பட்ட பிரம்மாவிடமிருந்து நாம் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் பற்றிய ஞானத்தை சீட மரபில் முற்றும் உணர்ந்த பெரியவர்களிடமிருந்து பகவத்கீதையை கேட்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் பார்ப்பதை பற்றி நாம் பேசும்போது அதற்குரிய வடிவம் ஒன்று இருக்க வேண்டும் நமது புலன் வழி உற்று நோக்கும் போது நமக்கு தெரிவது வானமாகும் வானமே வடிவத்தின் தொடக்கமாகும் வானத்திலிருந்து பிற வடிவங்கள் வெளிப்படுகின்றன அதனால் அறிவினால் புலப்படும் பொருட்கள் மற்றும் ஏனைய புலன் அறிவுகள் அனைத்தும் வானத்திலிருந்து தொடங்குகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோன்